கோவையின் அடையாளமாய் மாறும் ஆதியோகி. ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹலோ சிட்டி டிவி, நம்பர் ஒன் ரியாலிட்டி ஷோ வெப் டிவி. ஈசனின் பிரம்மாண்டத்தை மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தஞ்சையில் 216 அடி உயர கருவறை விமானத்துடன் பெரிய கோயிலை கட்டினார் ராஜராஜ சோழன். தற்போது உலகிலேயே மிகப்பெரிய மார்பளவு சிவன் சிலையாக திகழ்கிறது 112 அடி உயர ஆதியோகி சிலை. தீமையை அழிக்கும் கடவுளான சிவனின் பல்வேறு அம்சங்களை வைத்து போலோநாத், நடராஜர், அர்த்தநாரீஸ்வரர், காலபைரவர், ஆதியோகி என்றெல்லாம் அழைக்கின்றோம். அது என்ன ஆதியோகி? ஏறத்தாழ 15,000 ஆண்டுகளுக்கு முன்பு மதங்கள் இந்த மண்ணில் உருவாவதற்கு முன்பாக முதல் யோகியான ஆதியோகி தன்னுடைய 7 சீடர்களான சப்த ரிஷிகளுக்கு யோகா கலையை அருளினார். மனிதர்கள் தங்களின் எல்லா எல்லைகளையும் கடந்து தங்களுக்குள்ளும் இந்த உலகிலும் முழுமையான சுதந்திரத்தை உணர்த்திடும் 112 வழிகளை அவர் வெளிப்படுத்தினார். அதே போல தனி மனிதனின் உள்நிலை மாற்றத்திற்கான கருவிகளையும் வழங்கினார் ஆதியோகி. தனி மனிதனின் மாற்றமே உலக மாற்றத்திற்கு காரணமாய் அமையும். மனிதன் நல்வாழ்வும் முக்தியும் பெற உள்நோக்கி பார்ப்பது ஒன்றே வழி என்பதுதான் ஆதியோகி கூறிய முக்கிய செய்தி. நம்மை உள்நோக்கி கொள்வதற்கான தொழில்நுட்ப கருவிதான் யோகா. அறிவியல் பூர்வமான யோகா முறைகள் மனித நல்வாழ்வுக்கு உதவும். அனைத்து மதங்களுக்கும் முன்தோன்றிய ஆதியோகியாம் சிவன். எந்நாட்டவருக்கும் பொருந்தக்கூடியவர். நம் உடலில் உள்ள 112 சக்கரங்களின் இயக்கத்தை சீரமைப்பவை யோகா முறைகள். இதனாலேயே 112 அடி உயரத்தில் கம்பீரமான ஆதியோகி முகத்தை வடிவமைத்தோம் என்றார் ஈஷா யோகா மையத்தின் நிறுவரும் சத்குரு என்றழைக்கப்படுவருமான சக்கி வாசுதேவ். கோவையிலிருந்து ஏறத்தாழ 25 கிலோமீட்டர் தொலைவில் தென்றல் வீசும் வெள்ளையங்கிரி மலையடிவாரத்தில் அமைந்துள்ளது ஈஷா யோகா மையம். கோவையின் அடையாளங்களில் ஒன்றான இந்த மையத்தில் தியானலிங்கம், லிங்கபைரவி, சூரியகுண்டம், சந்திரகுண்டம், திருமூர்த்தி உருவம் ஆகியவை சிறப்புமிக்கவை. உள்நாட்டவர் மட்டுமின்றி வெளிநாட்டவருக்கும் ஆண்டு முழுவதுமே யோகா பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. கோவைக்கு சுற்றுலா வரும் பயணிகள் ஈஷா யோகா மையத்துக்கு வர தவறுவதில்லை. இதற்கெல்லாம் மேலாக 2017 உலகிலேயே மிகப்பெரிய திருமுகமாக 112 அடி உயர ஆதியோகி சிவன் சிலை திருமுகம் அமைக்கப்பட்டு அதை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். கின்னஸ் சாதனை புத்தகத்தில் ஆதியோகி சிலை இடம்பெற்றிருக்கிறது. ஆதியோகியின் திருமுகத்துக்கு வடிவம் கொடுக்க எனக்கு 2.5 ஆண்டுகளாகின. ஆனால் ஈஷா மைய தன்னார்வ தொண்டர்கள் 8 மாதங்களில் இதை உருவாக்கினர் என்றார் ஜக்கி வாசுதேவ். இந்திய அரசின் சுற்றுலா அமைச்சகம் தனது இன்கிரெடிபிள் இந்தியா பிரச்சாரத்தில் அதிகாரப்பூர்வ சுற்றுலா தலமாக ஆதியோகி சிலையை அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தினமும் தமிழ்நாடு மட்டுமின்றி நாடு முழுவதும் இருந்து 1000கணக்கானோர் ஆதியோகி சிலையை தரிசிக்க வருகின்றனர். விடுமுறை நாட்களில் இங்கு வரும் மக்களின் எண்ணிக்கை 20,000 தாண்டி விடுவதாக தெரிவிக்கின்றனர் ஈஷா மையத்தினர். ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரி விழா இங்கு வெகு விமர்சையாக விடிய விடிய கொண்டாடப்படுகிறது. கடந்த ஆண்டிலிருந்து ஆதியோகி சிலை முன் கொண்டாடப்படும் இந்த விழாவில் 100,000-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்கின்றனர். நாட்டின் பிரசித்தி பெற்ற கலைஞர்கள் பங்கேற்கும் இசை, நடனம், பாடல், மகா ஆரத்தி நிகழ்ச்சிகளுடன் சத்குருவின் தியான நிகழ்வும் உண்டு. மேலும் சிவராத்திரி, தைப்பூசம், பொங்கல் உள்ளிட்ட விழாக்களும் கோலாகலமாய் கொண்டாடப்படுகின்றன. சுற்றுவட்டார பகுதி கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் அமாவாசை, பௌர்ணமி தினத்தன்று ஆதியோகிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தி வருகின்றனர். வழக்கமாக சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் மருதமலை, பேரூர் பட்டீஸ்வரா கோயிலுக்கு செல்வார்கள். இந்த பட்டியலில் அண்மை காலமாக ஈஷா மையமும் இணைந்துள்ளது. என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.